ஓம் சாய்ரா. என் அன்பு குழந்தையே, மனம் நிறைந்த நாள். ஆம், நீ மனதில் நினைப்பது நிச்சயமாக நடக்கும் என்றெல்லாமே உனக்கான நல்ல செய்தி, குட் நியூஸ் வந்து சேரும். யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி நமக்கு உடனே கிடைக்கிடாது. அதுக்கு நம்ம எல்லோருக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கைங்கிறது வேணும் என்றெல்லாமே அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்து அது என்னன்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேண்டியவங்களுக்கு, எல்லோருக்கும் நாம் சொல்லணும், அதாவது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க என்று, நிதானமாக பயன்படுத்துங்கன்னு. யாரையும் புண்படுத்தாதீங்க. இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னை நம்பி வர்றவங்களுக்கு, என் மீது பக்தி செலுத்துபவர்களுக்கு வாழ்க்கையில் திடீர்னு கஷ்டங்கள் வரும்போது அவர்களுக்கு நான் அதான் உன் சாயப்பா, அரணாக இருப்பேன், வழித்துணையாக இருப்பேன். சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரிஞ்சா என் மனசும் சந்தோஷமாகிவிடும். ஆம் செல்லமே, நீ நினைப்பது புரிகிறது. எங்கு சென்றாலும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையை தொடங்கி விடுகிறது. நான் எவ்வளவுதான் சமாளிப்பேன் என்று புலம்பி தவிப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று என் பிள்ளைகள் புலம்புவது என் காதில் கேட்கிறது. என் செல்லமே, பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கொடு சாயப்பா, நிம்மது கொடு சாயப்பா என்று கைகூப்பி என் முன் நிற்பது எனக்கு தெரிகிறது. நீ எவ்வளவுதான் விரும்பினாலும் தாயின் கருவறையில் வாழ மீண்டும் இடம்பெற பெறப்போவதில்லை. அதுபோலத்தான் எவ்வளவுதான் வெறுத்தாலும் கல்லறை உன்னை விட்டுவிடப் போவதில்லை. அதனால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். தேவையில்லாத பயம், குழப்பம், வெறுப்பு, விரக்தி, அமைதியின்மை, பழிவாங்கும் எண்ணம் என வாழ்நாளை வீணாக்காதை என் செல்லமே. பாதையில் பயணம் செய்த முடித்த பின்பு தான் உனக்கு நன்றாக தெரியும் இன்னும் அழகாய் அந்த பாதையை கடந்திருக்கலாம் என்று. மீண்டும் நடக்க நினைக்கையில் அந்த பயணமும் முடிந்து விட்டது. நடக்கும் போதே அழகாகவும் கவனமாகவும் நடந்திருந்தால் இந்த ஏமாற்றத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய். ஒரு பொருளோ, ஒரு நிகழ்வோ, ஒரு உறவோ, ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த கணமே அந்த சந்தோஷத்தை பூரணமாக அனுபவித்து விட வேண்டும். இல்லை என்றால் அடுத்து துன்பத்தையே சந்திக்க நேரிடும். பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் சென்று விடாதே என் செல்லமே. அது பிரச்சனையைத்தான் உனக்கு வளர்த்துவிடும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் நான் உன் சாயப்பா, கண்களாய் இருப்பேன். எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. நீ வாழ்க்கையில் ஜொலிக்கப் போகிறாய், ஜெயிக்கப் போகிறாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிட்டது என் செல்லமே. நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் உன் சாயப்பா அங்கே கண்டிப்பாக இருப்பேன். வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. தொட்டது எல்லாம் வெற்றியாக அமையப் போகிறது. எப்போதும் மனதில் மகிழ்ச்சியை மட்டுமே சேமித்து வை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இரு. மௌனமாக இருந்தாலே உனக்கான பிரச்சனை எதுவும் வராது என் செல்லமே. பகையையும் தவிர்த்து விடு. உன் சாயப்பாவை வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் நம்மால் கடவுளை அடைய முடியும். கடவுளுக்கு, சாயப்பாவுக்கு உண்மையான மனசோட அன்போடு எப்போ அவரை நினைப்போம்னு காத்திருப்பார். பெற்ற தாய் தந்தை போல்தான் நம் சாயப்பாவும் உன் சாயப்பா. கண்ணில் படும் காட்சியெல்லாம் நம் சாயப்பா தான் என்று எது வந்தாலும் எதிர்த்து போராட பழகிக்கொள். அனைத்தும் நன்மைக்கே. ஆம் செல்லமே, நீ வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜொலிக்கப் போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆகவே இந்த 28/2023 அன்று மனம் நிறைந்த நாள். நீ மனதில் நினைப்பது நிச்சயமாக 100% கண்டிப்பாக நடக்கும் என் செல்லமே. என் செல்ல குழந்தைக்கு நான் எதற்காக கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியுமா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடத்தான், அது நம்மால் முடியுமான்னு சோதித்து பார்க்கத்தான் உனக்கு நான் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உனக்கு என் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் உறுதியோடு செயல்படுகிறோமான்னு கூட பார்க்கிறார்.
நாலு பேருக்கு நாம் நல்லது செய்யணும், நல்ல மனுஷனா மாறணும், நாம மாறுவோங்கிற நம்பிக்கையில தான் கஷ்டத்தையே நான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. தனக்கு வர்ற கஷ்டத்திலிருந்து தப்பித்தா போதும்னு ஓடுறதுல தான் இருக்குங்க. மனுஷனை நம்புறவங்க இந்த விஷயத்தில் கடவுளை நம்புறதே இல்லை. ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமமில்லாத வாழ்க்கை வேணும்னு தான் வேண்டுறாங்களே தவிர அதை எதிர்த்து போராடி சமாளிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஆகவே நம்பிக்கையோடு வர்ற வாழ்க்கையை ஏற்றுக்கிறதும் கிடையாது. எது நடந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் அது நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கும் எந்த காலகட்டத்திலும் சாயப்பாவின் நம்பிக்கை குறையவே கூடாது. என் மேல நம்பிக்கை வைத்தாதான் நான் உனக்கு நல்லதை செய்ய முடியும். உனக்கு நடப்பவையெல்லாம் என் செயலால் தான் என் செல்லமே. நான் உன் கூடத்தான் உள்ளேன். என் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள். வாழ்க்கையில் வழிகள் இருக்கத்தான் செய்யும். பக்குவமாகவும் பொறுமையுடனும் செல்ல வேண்டும். உன்னை விழாமல் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு நல்ல வழிகாட்டுவேன். நடக்காத விஷயத்தை நீ நினைத்துக் கொண்டே இருக்காதே. நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நினைத்துப்பார். ஏனென்றால் நீ படுகிற கஷ்டம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கிறது. பணக்காரனிலிருந்து ஏழைகள் முதல் வரைக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு, பள்ளியில் படிக்கும் குழந்தைக்கு கூட ஒரு சில விதமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆம், எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை நாம் எதிர்கொண்டு அந்த கஷ்டத்தை இலகுவாக எடுத்துக்கொண்டு பழகினால் எல்லாமே வெற்றியாக முடியும். இந்த உலகத்தில் பூக்கள் எல்லாம் தினந்தினம் உனக்காகத்தான் பூக்குது. எவ்வளவோ காய்கனிகள் இதெல்லாம் உன்னை ஆனந்தப்படுத்தத்தான் விளைந்து கொண்டிருக்கிறது. இதை நீ உணர வேண்டும். இயற்கையே நமக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆம் செல்லமே, நீ எதை பற்றியும் வேறு யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நீ தேடி சென்ற காலம் போய் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில காலங்களில் அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை இந்த சாயப்பா நிச்சயமாக கண்கலங்க விட மாட்டேன். உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் செல்லமே. அவசரம் முடிவு மட்டும் எடுத்து விடாதே. ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு. உன் மனதை ரணமாக்கியவர்களை விட்டு விலகியே இரு. உன் மன வலிக்கு நான் மருந்து போடுகிறேன். ஆனால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் இருந்து விடாதே. நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. ஆம் செல்லமே, புத்தி நல்லதையே நாட வேண்டும். புத்தியும் மனமும் உன்னுடைய நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். ஆகவே நீ பல வேலைகளை செய்யும் போது நான் உன் கண்முன் அமர்ந்து உள்ளேன். எதுவும் தாமதமானாலும் கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் தப்பாமல் நடக்கும். ஆம் செல்லமே, நான் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்று விடும். சோதனையை தாங்கும் சக்தியையும் உனக்கு நான் அளிக்கப் போகிறேன். அந்த சோதனையிலிருந்து சுலபமாக வெளியில் வர உனக்கு உதவி செய்வேன். கண்டிப்பாக உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். பயப்படாதே என் செல்லமே. பிறர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உதி என்னும் விபூதியை நீ மருந்தாக பார்த்தால் அனைத்து நோய்களையும் நீக்குவேன். நீ என்னை எப்படி உணர்கிறாயோ அதன்படி உனக்கு காட்சி கொடுக்கிறேன். தைரியமாக இரு. வெற்றி உனக்குத்தான். உன்னை வெற்றி அடைய செய்யவே உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். என்னை வரவேற்பாயா என் செல்லமே? ஆ, இந்த காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக அமைந்து விட்டது. இனி நடக்கப் போகும் எல்லா காரியங்களும் நீ வெற்றியுடன் தான் இந்த பொழுதை இன்றைய கழிப்பாய். ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.